நாட்டில் மாதம் ஒன்றுக்கு 25 கோடி கோவிஷீல்டு டோஸ்களும் 6 கோடி கோவாக்சின் டோஸ்களும் தயாரிக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவு பெற்றதை ஒட்டி சிறப்பு தபால் தலை இன்று வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவின் தடுப்பூசி இயக்கத்தை கண்டு ஒட்டுமொத்த உலகமும் பிரமிப்பில் உள்ளதாக தெரிவித்தார். மொத்தம் 156 கோடி தடுப்பூசி டோஸ்கள் பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் 18 வயதை கடந்த 93% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 70% பேருக்கு இரண்டு தவணை தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சிலர் அதனை எதிர்த்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி ஒன்றே கொரோனா தொற்றுக்கு நிரந்தர தீர்வு என்பதில் உறுதியாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்திய அறிவியலாளர்கள் மற்றும் தடுப்பூசி உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கமளித்து இன்று இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதற்கு முக்கிய காரணியாக விளங்குகிறார் என்று தெரிவித்தார். 17th September, जिस दिन प्रधानमंत्री जी का जन्मदिन था, मैंने केवल एक ट्वीट करके कहा था कि देश के प्रधानमंत्री जी का जन्मदिन है, हम सेवा सप्ताह के रूप में उसको मना रहे हैं। क्या हम देश के नागरिक मोदी जी के जन्मदिन पर क्या उसको गिफ्ट दे सकते हैं? मैंने केवल पेशेंस रखा था कि क्या हम वैक्सीनेशन ड्राइव में सहयोगी होके हमारे अड़ोस पड़ोस को वैक्सीनेट करके मोदी जी को जन्मदिन का तोहफा एक सेवा कार्य के माध्यम से नहीं दे सकते? केवल एक ट्वीट के आधार पर ये देश में जो लोक भागीदारी का भाव है। இதனிடையே ஓராண்டு நிறைவை ஒட்டி அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திகள் சுகாதார பணியாளர்கள் அறிவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். ஓராண்டு காலத்திற்குள் சுமார் 156 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டிருப்பது வியக்கத்தக்க சாதனை என்று கூறியுள்ளார்.